ஓம் ஞானமுத்தீஸ்வரர் சமேத முத்தாராமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாராமன் பேசுகிறேன். இந்த பதிவில் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோவை பார்த்துட்டு குரு கேது சேர்க்கையை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி சந்தனகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து வீடியோ கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த கமெண்ட் பண்ண அந்த நண்பருக்கு வந்து ரொம்ப நன்றி. என்னென்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி வந்து நான் அந்த வீடியோ போடணும், குரு கேது சேர்க்கை பற்றி போடணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறது உண்டு. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, பேச உட்காரும்போது அந்த சப்ஜெக்ட் மட்டும் மறந்துடுறது. நல்ல வேலையை அவர் நேர்படுத்தின அந்த நண்பருக்கு வந்து மறுபடியும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இந்த குரு கேது சேர்க்கை வந்து நான் வந்து எப்படி அந்த குரு சேர்க்கை வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன பலன் கொடுக்கும், அப்படி இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரி, இந்த குரு கேது சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். ஜாதகத்தில் வந்து 12 கட்டத்துலேயும் வந்து எங்கேயாவது ஒரு கட்டத்தில் வந்து குருவும் கேதும் சேர்ந்து ஒன்றா இருக்கிறாங்களா, கண்டிப்பாக குரு கேது சேர்க்கை. அதே சமயத்தில் வந்து குரு வந்து கேதுவை வந்து 5, 7, 9 பார்வையால் பார்க்குறாரா, கண்டிப்பாக குரு கேது சேர்க்கை. அதே சமயத்தில் வந்து குருவோட வீட்டில் கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னா குரு கேது சேர்க்கை இருக்கிறது. குரு நட்சத்திரத்தில் கேது இருந்தாலும் சரி, கேது நட்சத்திரத்தில் குரு இருந்தாலும் சரி, இந்த அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக குரு கேது சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இது கட்டத்துக்கு கட்டம், ராசி ஒவ்வொரு கட்டத்துக்கு கட்டம் இடம் மாறுபட்டு ஒவ்வொரு பலனும் செய்யும். நான் பொதுவான பலனாக சொல்கிறேன், சரிங்களா? சரி, இந்த குரு கேது சேர்க்கையால் வந்து உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் விளையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நீங்கள் உங்கள் ஆயுள் காலம் முடிகிறதுக்கு முன்னாலே வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு உயர்ந்த ஒரு பணம் பொருளாதாரத்தை வந்து கண்டிப்பாக உங்களால் எட்ட முடியும். இது வந்து நிச்சயம். அதே சமயத்தில் வந்து இந்த குரு கேது சேர்க்கை அமைப்புகளுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்கள், இந்த அமைப்பு எனக்கும் இருக்கிறது. அப்போ இந்த குரு கேது சேர்க்கை அமைப்புகள் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு திருவிழா, ஒரு கோவில், ஒரு சாமி கும்பிட்றீங்க, ஒரு பூஜை போடுறீங்க, கூட்டத்தை கூட்டி ஒரு பூஜை போடுறீங்க, இல்லை ஒரு திருவிழா காலங்களில் போய் நீங்கள் நிற்கிறீங்க, ஒரு கோவில் திருவிழாவில் போய் நிற்கிறீங்க, ஒரு கோவில் திருவிழா தலைமை தாங்குற சூழ்நிலை வருது, அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மதிப்பு மரியாதையெல்லாம் சிறப்பாக இருக்கும். கோவில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போய் நீங்கள் நிற்கும்போது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு வந்து உங்களை போன உடனே வாங்க வாங்கன்னு சொல்லி கோவிலை கூப்பிட்டு பரிவட்டம் கட்டுறது, சாமிக்கு உங்களுக்கு சாமி கட்டுறதுக்கு மாலைக்கு உங்களுக்கு போட்டு விடுறது, உங்களுக்கு வந்து அந்த கோவில் சம்மந்தப்பட்ட இடங்கள், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட இடங்கள் நீங்கள் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்கும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அதே சமயத்தில் வந்து நல்லா யோசிச்சு பார்த்துக்கிறேங்க, அந்த குரு கேது சேர்க்கைக்கு அன்பர்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடத்துறதுக்கு ஒரு தடையாக இருக்கும். உங்கள் குழந்தைக்கு ஒரு சுபகாரியம் நடத்தணும்னு ஆசைப்படுறீங்க, அது ஒரு தடையாகவே இருந்து கொண்டே இருக்கும். ஒரு திருமண மண்டபம், ஒரு திருமணத்துக்கு சொந்தக்காரங்க திருமணத்துக்கு போகிறீங்க, அங்கே போனீங்கன்னா அங்கே போய் உட்காந்து நல்லா ஜாலியாக உட்காந்து எல்லாரும் மூலம் பேசுகிறேன்னா உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை அமையாது, இங்கே ஒரு பக்கம் ஒதுங்கி நிற்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் வந்து அந்த திருமண மண்டபம், திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்துருக்கும் போது என்ன ஆகுன்னா, அங்கே உங்களுக்கு யாராவது ஒரு டென்ஷன் பண்ணுறதுக்குனே ஒரு ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க, யாராவது டென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு நிம்மதியில்லாத நிலைமை உருவாக்கும். அப்போ ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு வந்து குரு கேது வந்து கௌரவத்தை கொடுக்குற அந்த குரு பகவானும் கேது பகவானும், ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம், சுக்கிரன் சம்மந்தப்பட்ட ஆதிக்கம் நிறைந்த இடங்களில் போய் நீங்கள் நிற்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு நெகட்டிவ் விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்டா அங்கே வந்தோம், எதுக்கு நம்ம இங்கே வந்தோம், இதனால் நமக்கு வந்து என்ன லாபம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே, ஏமா அசிங்கப்படுத்தினா வர்றோம் இருக்குது, நிம்மதி இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை தான் அங்கே உருவாக்கி வைப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா, குரு கேது அப்படின்னாலே ஆன்மீகம், குருவே ஆன்மீகம், கேது சேர்ந்துட்டாரு, ஆன்மீக சூட்சமாக உங்களுக்கு தெரியும். நல்லா கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த அன்பர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பணத்தை கொட்டி கொட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாரோ, கட்டுக்கட்டாக பணத்தை கொண்டு வர ஆரம்பிக்கிறாரோ, பணம் பொருளாதாரத்தில் வந்து நார்மல் நிலைமையிலேருந்து உங்கள் நிலைமை உயர ஆரம்பிக்குதோ, அப்பொழுதே வந்து நீங்கள் உங்கள் குழந்தைகளை நல்லா கண்காணிக்க வேண்டும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, குருங்கிற அந்த பணத்தை வந்து குரு பகவான் கொடுக்க ஆரம்பிக்கும் போது கேது அப்படிங்கிற வந்து அவர் வந்து தோஷத்தை வெளிப்படுத்த ரெடியாக இருப்பார். ஏதோ ஒரு பத்தில் தோஷத்தை வெளிப்படுத்தணும். அப்போ கையில் நம்மளுக்கு நிறைய பணம் வருது, அந்த பணத்தை நம்ம என்ன பண்ணுவோம், கையில் பணம் வரும்போது நமக்கு தலையும் புரியாது காலும் புரியாது, மேலங்கிலே குதிப்போம் நமக்கு கையில் காசு வரும்போது. அப்போ என்ன ஆகும்னா, அந்த குழந்தைகள் நம்மகிட்ட பார்த்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கும்போது, அந்த குழந்தை கேட்குற விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறதா வேண்டாமான்னு யோசிக்காமலே காசு இருக்குன்னு சொல்லி இந்த அப்படின்னு உரிமை கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம குழந்தை தானே சிலம வளர்கிட்ட அப்படின்ட்டு, இதனால் அந்த குழந்தை கெட்டுக்கொண்டே இருக்கும். லட்டு சாப்பிட்றீங்க, இனிப்பு சாப்பிட்றீங்க, சாப்பிட்டே இருக்கிறீங்க, வயிற்று சாப்பிட்றீங்க, அதனால் உள்ள என்ன ஆகும்னா சுகர் சம்மந்தப்பட்ட வியாதி உருவாகுதுல, இது போல் அங்கே ஒரு தோஷம் வந்து உருவாகி கொண்டே இருக்கும். எப்போவுமே வந்து குரு கேது வந்து சேர்ந்துட்டு அப்படின்னாலே குருனாலே வந்து குழந்தை தங்கம் பணம் பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். கேதுனா தடை 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 தடை, ஆன்மீகம் மட்டும்தான் அவருக்கு வந்து தெளிவு. ஆன்மீகம் மட்டும் நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா
தடையே இருக்காது. அழகாக என்னென்ன விஷயம் செய்யணும், நீங்கள் செய்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அடுத்தவங்க பார்த்து புறாம போடுவாங்க, இப்படியும் சாமி கும்பிடுவாங்களா, இப்படியும் செய்வாங்களா, சாமிக்கு இப்படியும் கும்பிடலாமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு சூட்சமான விஷயத்தை உணர்த்திக்கிட்டே இருப்பார். ஆனால் அது மற்ற விஷயங்கள் போகும்போதுனாக்கா தடை கொடுத்துக்கிட்டே இருப்பார், ஏன்னா அவருக்கு அது பிடிக்காத விஷயம். சரிங்களா? அப்போது இந்த குரு கேது சேர்க்கை இருக்க அன்பர்களுக்கு வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் நிறைய இடங்கள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா குரு கேது அப்படிங்கிறது கேல யோகம். கேல யோகம் அப்படிங்கிறது வந்து கோடீஸ்வர யோகத்தை சொல்லுது, அதாவது நம்மளோட ஜோதிட சாஸ்திரங்கள். ஆனால் அதில் வந்து என்ன நெகட்டிவ் நடக்கணும் அப்படின்னாச்சுன்னா குரு கேது இருக்கிறாச்சுன்னா அவங்க அப்பாவை பாருங்க, கௌரவத்துக்காக கடன் வாங்கி கொண்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் வந்து அவங்க கௌரவத்துக்காக கடன் வாங்கி கொண்டே இருப்பாங்க, கௌரவ கடன் உருவாகி கொண்டே இருக்கும். வெள்ளையும் சொல்லியமாக அப்படியே நீட்டாக போய் நிற்பார், ஆனால் பார்த்தா அப்படினால பெரிய கடன் இருக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா அது அப்படித்தான் செய்யும். அப்போ குருனா தங்கம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணாச்சுன்னா தங்க நகைகளை கொண்டு பேங்கில் அடகு வைக்க போகும்போது ரொம்ப கவனமாக வைக்க வேணும். தேவையில்லாத விஷயத்தை கொண்டு இப்போ நீங்கள் அடகு வச்சிங்க அப்படின்னா அந்த பொருளை திருப்பவே முடியாது. 10 லட்சரூபாய்க்கு ஒரு 5 லட்சரூபாய் கொண்டு அடகு வச்சிருப்பீங்க, கையில் 20 லட்சரூபா 30 லட்சரூபா காசு இருக்கும், ஆனால் அந்த நகை திருப்பறக்குண்டான நேரம் வராது, திருப்ப விடாது, தட்டிக்கிட்டே இருக்கும், அப்புறம் திருப்பலாம். அந்த நகை திருப்பணும்னு நினச்சி நம்ம ஒரு பக்கம் 12 அடிப்புன்னு வச்சுருப்போம், அந்த நேரத்தில் இன்னொரு பிரச்சனை வரும், இதை இப்படி செஞ்சு இதில் போட்டால் காசு 10 20 சம்பாதிச்சுமே இதில் போட்டு அடைச்சிக்கலாமே அப்படின்னு ஒரு யோசனை உருவாகும். அந்த யோசனை எதுக்கு, அந்த நகையை வெளியே எடுக்க முடியாத அளவுக்கு அந்த கேது தடையை கொடுத்து கொண்டே இருப்பார். அப்போ குரு கேது சேர்க்கை இருக்க அன்பர்கள் வந்து எப்போவுமே வந்து தங்க நகையில் வந்து நீங்கள் அடகு வைக்கிறத வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கணும். நல்லா பாருங்கள், குருனா பேங்கு, குரு கேது இருக்கிற இந்த அன்பர்களுக்கு பாருங்கள், பேங்க்காரன் கூப்பிட்டு காரன் கொடுப்பான், எப்போ அங்கே பா உன் வர செலவுலாம் தெளிவாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, உனக்கு எவ்வளோ லோன்னு நான் தர்றேன், நீ டாக்குமெண்ட் தரேன்டா ஒன்றும் தர வேண்டாம், உனக்கு என்ன வேணும் சொல்லி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பேங்க் மேனேஜர் முதற்கொண்டு கூப்பிட்டு உனக்கு வந்து லோன் வந்து நான் லோன் எழுதி தான் லோன் எழுதி கொடுப்பான். கடன்காரங்க வந்து தேடி வந்து கடன் கொடுப்பாங்க, உனக்கு எவ்வளோ வேணும் நான் தரேன் அப்படின்னு. ஏன்னா உங்களை வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே கொண்டு வந்து தான் உங்களை வந்து மீளா கடன் என்று சொல்லக்கூடிய கடனில் உட்கார வைக்கும். அப்போ குறுகிய சேர்க்கை இருக்குது, ஏன்டா 100 கோடி ரூபாய் சொத்து இருக்குது, சரிங்களா, அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறார் அப்படின்னாச்சுன்னா பின்னால் 75 கோடி ரூபாய் கடன் இருக்கும். இருக்கும் அது இருக்க வைக்கும். எந்த அளவுக்கு வந்து சொத்து நகை தங்கம்னு சொல்லி அள்ளி அள்ளி கொடுக்குறாரோ பின்னால் அதே அளவுக்கு வந்து கடனை வந்து ஏற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த கடன் நம்ம ஆயுள் முடியும் போது பார்த்தோன்னா எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறாரு, ஆனால் ஒரு 50 லட்சரூபாய் கடன் வச்சு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அந்த குருகேது யோகத்தை கொடுக்கும். அப்போ குருகேது வந்துட்டு அப்படின்னோடனே நம்ம வந்து குருகேது நம்ம ஜாதகம் இருக்குது அப்படிங்கிற அன்பர்கள் வந்து நல்லா தெளிவாக யோசித்து தங்க நகைகளை கொண்டு அடை வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு பேங்கில் கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, யோசித்து நிதானமாக சிந்தித்து அதை வாங்குவது மட்டுமே சிறப்பு. அவசரப்பட்டு வாங்கிட்டு சில நேரங்களில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கௌரவத்துவாக கடன் வாங்குவாங்க, வாங்கி அதை வந்து வெட்டியாக செலவு பண்ணிவிட்டு அந்த கடனை வந்து தேவையில்லாமல் கட்டுவாங்க. அப்படி கட்டக்கூடாது, அப்படி கட்டினீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து ஒரு நாள் உங்களால் மீள முடியாது. சரி, அப்போ எப்படி கட்டி நாங்கள் வெளியே வரலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரோம்ல, ஒரு பேங்கில் வந்து ஒரு கடன் வாங்குற சூழ்நிலை வந்தாச்சு, ஒரு 50 லட்சரூபாய் வாங்குகிறோம், இடத்த வாங்கி போடுங்க, நிலத்தை வாங்கி போடுங்க, அசட்டு சொத்தாக மாற்றுங்க, தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை வாங்கி வீட்டில் வச்சு அப்படி வாங்கி வைங்க, அது வந்து என்னாலும் உங்களுக்கு வந்து அந்த பொருளை உங்களுக்கு கடனை அடைச்சி முடிச்சுன்னா அந்த பொருள் மிச்சமாகும், கடன் அடைச்சி முடிக்க நேரம் வரும்போது அடுத்த கடன் உள்ளே வரும், அப்போது ஒரு கடனை வாங்குங்க, வாங்கி பொருள் சேருங்க, அதாவது அசட் சொத்து இடம் நிலமாக வாங்கி போடுங்க, வீடு வாசலாக வாங்கி போட்டு அப்படி சேர்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இந்த குறுகு இது வந்து உங்கள் காலம் முடியும் போது பிள்ளைகளுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸை உருவாக்கி வச்சுட்டு போகலாம். 100 கோடி ரூபாய் சொத்து வச்சுருக்கேன்ப்பா, 50 கோடி ரூபாய் கடன் தான், 50 கோடி ரூபாய்க்கு அழிச்சாலும் 50 கோடி ரூபாய் மிச்சம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை உருவாக்கி கொடுக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா இது வந்து உங்களுக்கு வந்து இந்த குறுக்கு இது வந்து குழந்தை வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறி பண்ணி விட்டு போயிடும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நம்ம தள்ளிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அந்த பதிவு போடுறேன், சரிங்களா. சரி, அதே சமயத்தில் வந்து இந்த குறுகேது சேர்க்கை வந்து உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தைகளுக்கு ஒரு காது குத்து வைக்கிறோம், குழந்தைகளுக்கு வந்து ஒரு சீர் செய்கிறோம் அப்படின்னாச்சுன்னா இந்த நேரங்களில் வந்து தடை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை ஒரு விஷயம் யோசிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா பல தடவை போராடி உருண்டு பிறண்டு எந்திரிச்சு வந்தால் மட்டும்தான் செய்ய முடியும், அது போல் சூழ்நிலை தான் உருவாக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து நீ என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா குருன்னா குழந்தைகள், கேதுன்னா விரக்தி, ஒன்றும் இல்லை. குழந்தை கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, போய் கோயிலையும் முடிங்க, கல்யாணம் ஈஸியாக முடியும். அதை விட்டுட்டு மண்டபத்தில் வைப்பேன், நான் அந்த மண்டபத்தில் வைப்பேன், நான் பெரிய பெரிய மந்திரியை கூப்பிடுவேன், அவரை கூப்பிடுவேன், இவரை கூப்பிடுவேன் செஞ்சிக்க அப்படின்னா கல்யாணம் கண்டிப்பாக அவங்களால முடிச்சு குறிக்க முடியவே முடியாது, அந்த சுப காரியத்தை உங்களால் முழுசாக செய்ய முடியாது. சரி, செஞ்சிட்டிங்க அப்படின்னாச்சுனா அதனால் பிரச்சனை, பெரிய பெரிய பிரச்சனை வரும், அதை வந்து உங்களால் சமாளிக்க முடியாத சூழ்நிலை உருவாகும். அப்போ குழந்தைகளுக்கு ஒரு சுபகாரியம் நடக்கணும், சிம்பிளாக ஒரு 4 பேர் கூப்பிட்டு போங்க, ஒரு ஆடம்பரம் இல்லாமல், குருவுக்கு கேதுக்கு ஆடம்பரம் பிடிக்காது, ஆடம்பரம் இல்லாமல் குருவுக்கும் ஆடம்பரம் பிடிக்காது, ஆடம்பரம் இல்லாத அளவுக்கு அப்படியே போய் சிம்பிளாக ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து அந்த கல்யாண சம்பந்தமான விஷயத்தை முடிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா அட்டகாசமாக இருக்கும், அந்த பிள்ளைகள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு கேது அங்கே தோஷத்தை வந்து வெளிப்படுத்த மாட்டார், குருவும்
கேதுவும் சேர்ந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட சிந்தனையோடு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்தோடு நீங்கள் இருக்கும்போது என்னென்னா ஒரு நாளும் தோஷத்தை வெளிப்படுத்த மாட்டார். ஆன்மீகத்தை விட்டு நீங்கள் விலகி நீங்கள் வந்து சுக்கரன் சம்பந்தப்பட்ட காரகத்துவத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அழகு ஆடை அலங்காரம் இப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து தோஷத்தை வந்து ஒரு வகையில் வந்து குரு பகவானும் சரி கேது பகவானும் ஒரு வகையில் தோஷத்தை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க, இது நிச்சயம். சரி, இந்த குரு பகவானும் கேது பகவானும் ஒன்றா சேர்ந்து இருக்கிற இந்த அன்பர் ஜாதகத்தில் வந்து நல்லா பாருங்கள், அவங்க வீட்டு பூஜை அறையில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு இருக்கும். பூஜை அறையை பார்த்தீங்கன்னா கோவில் மாதிரி இருக்கும், அவங்க வீடியோ ஒரு கோவில் மாதிரி அமைச்சு வச்சுருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே வரும்போதே பார்த்தா ஒரு தெய்வீக வாசனை வரும், ஒரு வீட்டுக்குள்ளே வந்த உடனே தெய்வீக வாசனை வரும். வீட்டுக்கு பார்த்த உடனே மங்களகரமாக இருக்கப்பா தெய்வ தெய்வ கடாட்சமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க வீட்டை வந்து அவங்க அமைச்சு வச்சுருப்பாங்க. வீடு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் பெயிண்ட்டு மஞ்சள் கலர் மஞ்சள் மஞ்சள் அல்லது காவி கலர் இப்படி தான் அடிச்சு வச்சுருப்பாங்க, வீட்டையே அடிச்சு வச்சுருப்பாங்க. இந்த அமைப்பு தான் இருக்கும், அதுதான் சிறப்பும் கூட. அந்த மாதிரி இருந்தால் தான் சிறப்பாகவும் இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம வேறு சப்ஜெக்டில் உள்ளே போனோம் அப்படின்னா தோஷம் வேறு மாதிரி வேலை செய்யும், யோகம் வேலை செய்யாது. அப்போ உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து நீங்கள் செய்கிற சிறு சிறு பூஜைகளை வந்து அடிக்கடி செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க, இது வந்து உங்களுக்கு தோஷத்தை வெளிப்படுத்தாது. எப்போவுமே வந்து வீட்டில் வந்து நல்லா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா குரு கேது சேர்க்கை இருக்க அன்பர்கள் வீட்டை பாருங்கள், வீடு வந்து பூஜை அறையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெய்வ கடாட்சமாக இருக்கும். என் வீடு எனக்கு அந்த குரு கேது சேர்க்கை இருக்குது, எங்கள் வீட்டு பூஜை ரூம் தான் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது போல் இதே மாதிரிங்கிறதில்ல, இது போல் அந்த சாமி ரூமில் வந்து ஏகப்பட்ட சாமி ஃபோட்டோ வச்சு சாமியில் வந்து திருப்தியாக கும்பிடணும், அவங்க சாமிக்கு அதை செய்யணும் இதை செய்யணும்னு ஓடிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு சிறப்பாக அது அவங்களுக்கு சிறப்பு நன்மையை மட்டுமே கொடுக்கும். ஆனால் சுக்கர பகவான் சாரி இந்த கேது பகவான் வந்து குருவோட சேராமல் தனிப்பட்ட முறையில் கண்கள் வந்து இது மாதிரி செய்வாங்க முடியாது. ஏன்னா கேது உள்ளே நிற்கும்போது தான் தெய்வக தெய்வத்தை வந்து நீங்கள் நெருங்கி போக முடியும். தெய்வத்தோட சூட்சமங்கள் நீங்கள் செய்கிற தெய்வம் தெய்வீகம் சம்பந்தப்பட்ட தெய்வ பூஜை சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து சுற்றி இருக்கிறவங்க யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க வந்து மிரண்டு போய் தான் பார்ப்பாங்க, ஏன் எப்படி செய்கிறாங்க இதில் இந்த மாதிரி விஷயம் செய்யலாமோ இப்படி செய்யலாமோ ஓ இதில் ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு அவங்களே யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். பட் ஆனால் அது நல்லதே நடக்கும். அப்போ குரு கேது சேர்க்கை கண்களுக்கு வந்து இது போல விஷயங்களாக இருக்கும், இது போல் நீங்கள் அமைச்சிக்கிற சிறப்பு. எப்போவுமே குழந்தைகளை வந்து உங்கள் கண்ட்ரோலில் வச்சு கொண்டு வர அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு வந்து அளவுக்கு அதிகமான செல்லம் கொடுக்காமல் எதை எதை கேட்குறாங்களோ அதை கொடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசித்து அந்த விஷயத்தை கொடுங்க. அது அவங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். ஆரம்பத்திலே நீங்கள் வந்து ஒரே பிள்ளை தான் கற்றுருக்கேன் ரெண்டு பிள்ளை தான் இருக்குது செல்லமாக வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி நீங்கள் சில விஷயத்த வந்து கேட்க கொடுத்தீங்கன்னா ஏண்டா கொடுத்தோன்னு பின்னால் வருத்தப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா குறுகியது அதுதான் குறுகியது. குரு தோஷத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனாக இருந்து மகான்களாக மாறிய மகான்கள் ஜீவ சமாதிகளுக்கு போகிறது மிக மிக சிறப்பு. அப்புறம் வந்து சித்தர்கள் வழிபாடு சரிங்களா, பெரிய பெரிய ஞானிகள் வழிபாடு, குருவோட ஆசீர்வாதம் வாங்குறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு குரு ஆசீர்வாதம் உங்களுக்கு ஏகமாக கிடைக்கும். ஒரு நீங்கள் வந்து ஒரு ஒரு குருவை வந்து சாமி எங்கள் வீட்டுக்கு வாங்கினா எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க. ஏன்னா அந்த அமைப்பு இருக்கிற அந்த வீட்டுக்கு குரு அந்த குருன்னு சொல்லக்கூடிய ஞானிகள் சித்தர்கள் வந்து அடிக்கடி வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அப்போது இப்பொழுது நடைமுறையில் வந்து பிரபலமாக இருக்கிற ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் சாய்பாபா இவங்களை வந்து நீங்கள் எப்போவுமே வணங்கிக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி கோவிலுக்கு போகிறது சாய்பாபா பஜனை கேட்குறது ஸ்ரீ ராகவேந்திரருடைய மந்திரங்கள் கேட்குறது இது எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். குரு சேர்க்கை கண்பர்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். அப்போது வீட்டில் பூஜை அறையில் வந்து நீங்கள் எப்பவுமே சாமி கும்பிடும்பொழுது உங்களுக்கு பிடித்த இஷ்டமான உங்கள் ராசி லக்கணத்திற்கு யோகமான சித்தர்கள் மகான்கள் யாருன்னு தேர்ந்தெடுத்து அவங்க அப்படியே நீங்கள் வீட்டில் வச்சு பூஜித்து வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து இறைவன் கிட்ட நீங்கள் போய் நிற்கிற உண்டான சூழ்நிலையை வந்து அந்த குறுகேது அந்த கேது பகவான் உங்களுக்கு அருள் போவார். ஏன்னா கேது இருந்தால் தான் நீங்கள் இறைவனை வந்து நேருக்கு நேராக பார்க்க முடியும், இறைவன் என்ன சொல்கிறாங்கிறத உங்களால் யோசிக்க முடியும் புரிஞ்சிக்க முடியும். கேது இருக்கிற இடத்துல வந்து ஆன்மீகம் சிறப்பாக இருக்கும் பொழுது கேதுவினால் வரும் தோசை வந்து கேதுவினால் வரும் தோசை வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாளும் செயல்பாட்டுக்கு வராது, யோகத்தை மட்டுமே கொடுப்பார். கேதுங்கிற நஞ்சு அந்த நஞ்சை வந்து அந்த தெய்வங்கள் நம்ம வந்து வணங்குகிற தெய்வங்கள் மகான்கள் இவங்க எல்லாம் நினைச்சுன்னா அப்படியே அதை ஒதுக்கி விட்டு தெய்வத்தோடு ஒன்றி வாழக்குண்டான சூழ்நிலை கொடுப்பாங்க. எப்போவுமே வந்து குறுகிய சேர்க்கை கண்கள் வந்து தோஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மீளா கடன் கண்டிப்பாக இருந்து கொண்டு இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு கடன் வாங்குறீங்களோ அந்த கடனை வந்து சொத்து அசட்டு சொத்தாக நீங்கள் மாற்றி வச்சிங்க அப்படின்னாச்சுனா கண்டிப்பாக வாழ்க்கையை ஜெயிக்கலாம். விரயத்துக்காகவோ கௌரவத்துக்காக கடன் வாங்கினீங்க அப்படின்னாச்சுன்னா குறுகேது சேர்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்போ குறுகேது சேர்க்கை நண்பர்கள் வந்து தெளிவாக இந்த வீடியோ பார்த்து பயன்பெறுங்க. எல்லோருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்காக இருந்தால் அதை ஷேர் பண்ணி கொடுங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது சந்தேகம் இருக்குன்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை வந்து நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன், பார்த்து பயன்பெறுங்கள். எல்லோருக்கும் என் தாயின் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.